வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு ஹெல்த்தான மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாஃப் லிட்டர் பால் வந்து ஃப்ரீசரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கேன், பூஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை திராட்சை வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 2 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இப்போ மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 1/2 லிட்டர் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்க இந்த பாலை வந்து நம்ம வந்து நல்ல பாக்கெட்டில் வச்சே நம்ம வந்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு பழம், இந்த நட்ஸு, ஏலக்காய், பேரிச்சம்பழம் இதுகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுக்கலாம். ட்ரை திராட்சை வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்து 2 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேரிச்சம்பழத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அடித்தாச்சுங்க, இந்த அளவுக்கு அடிச்சிட்டோம். இப்போ சாரில் நல்லா அடித்தாச்சுங்க. அடுத்து நம்ம பால் பாக்கெட் வந்து நல்லா தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளே. இப்போ பால் வந்து உள்ளே போட்டுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பூஸ்ட் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து பூஸ்ட் எதுக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவருக்கு நம்ம வந்து வேறு எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல, வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை நம்ம சேர்க்குறோம். அதனால வந்து நம்ம வந்து பூஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ பூஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு பண்ணலாம்னா கூட நீங்கள் ஹார்லிக்ஸ் போடலாம், ஃப்ளேவரில் பண்ணலாம், ஹார்லிக்ஸில் பண்ணோம். இதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். இப்போ மில்க் ஷேக் நல்லா அடிச்சாச்சுங்க, மிக்ஸி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா அடிச்சாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம். இப்படியே வந்து குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து இதை வந்து குடிக்கிறவங்க குடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் இதில். இப்போ ஹெல்த்தான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.